Getiriyorlar. Tamam. Ya. Yani ekle bulan var abi lastik tutuyor abi lastik. Amca. Bulan da oluyor saygıları. Savunma. Oğlum. Ne sağ buluyorum seçip. Kaydırın zaman. Sağ buluyorum. Yani sağır kuvvetim burada. Sağır ஒரு பொருளின் வேகத்தை இன்னொரு பொருளின் வேகம் சார்பாக கழிக்குமா இருந்தா அர்த்தங்கள் சார்பு வேகமிட்டன. ஒரு பொருளுக்குரிய வேகத்தை இன்னொரு பொருளின் வேகம் சார்பாக கழிக்கப்படலையா அது சார்பு வேகம். இப்ப நாங்க வளமையா நாங்க கழிக்கிற வேகங்கள் எல்லாம் பூமி சார்பான வேகங்கள் எல்லாம் கழிச்சு விட்டுருக்கோம். இந்த பூமி ஓய்வா இருக்கிறதா இருந்தா வளமையா இருக்கிற வேகங்கள் என்ன வேகமா இருக்குது? இப்ப பூமி சார்பான்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஓய்வா இருக்கணும்தான். உண்மையிலேயே பூமி ஏங்கி கொண்டிருக்குது. பூமி சார்பாகன்று பார்த்தா போய் வருகிறது. சார்புன்றது என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு பொருளுண்ட வேகம் சார்பாக இன்னொரு பொருளுண்ட வேகத்தை கலைக்க போறதா இருந்தா அந்த பொருளுக்கு என்ன வேகம் எழுதியிருக்கும் தான் சார்பு வேகம். ஒரு பொருளுக்குரிய வேகம் சார்பாக இன்னொரு பொருளுண்ட வேகத்தை கலைக்கிறது. இலகுவா எடுத்து கூட்டத்துக்காக ஒரு பொருளுண்ட வேகம் சார்பாக கிடைச்சா எதை சார்பாக கலைக்கிறோமோ அந்த பொருளுக்குரிய வேகம் பூஜ்ஜியமா இருந்தா நாங்கள் இனி கலைக்க போற பொருளுக்கு என்ன வேகம் முன்னாடி பார்க்கணும். ஒரு பொருளுண்ட வேகம் சார்பாக இன்னொரு பொருளுக்குரிய வேகம் உண்டா நாங்கள் எந்த பொருளை சார்பாக கலைக்க போறோமோ அந்த பொருளுண்ட வேகம் பூஜ்ஜியம் இருந்தா இனிய பொருளுக்கு என்ன வேகம் இருக்கும் இந்த மெத்தனா இந்த கருத்து மாதிரி நாங்கள் இலகுவா யோசிச்சு கொள்ளலாம். இப்போ சார்பு வேகம்ன்றது இப்போ நாங்கள் இந்த கோட்பாட்டின் படி கலைக்க மாதிரி சார்பு வேகம்ன்றது ஒரு கோட்பாட்டின் ஒரு கலைக்க போற மாதிரி இருந்தா நாளைக்கு ரெண்டு வாகனங்கள் ரெண்டு வாகனங்கள் கழிச்சோம் சரியா அதன் பிறகு ஒரு ரெண்டு மூணு விளக்கமாக இருக்கும் சுமார் ரெண்டு வாகனங்கள் சரியா ரெண்டு வாகனங்கள் கேட்போம் இதுல ஒரு இயந்திர வாகனம் ஒரு இயந்திர வாகனம் இங்கால பார்க்குமா ஒரு குறிப்பிட்ட கதையை கொண்டிருக்குது. இயந்திர வாகனம் இங்கால பார்க்குமா ஒரு குறிப்பிட்ட கதையை கொண்டிருக்குது. இதுவே இன்னொரு வாகனம் இருக்குது அதுவும் இதே திசையில எதிர் திசையில ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொண்டிருக்கும். இதுவே இங்கால திசையில இன்னொரு வாகனம் இயங்குது இந்த வாகனம் என்ன செய்ய சொன்னா இதுவும் இங்கால பக்கம் இயங்கி கொண்டிருக்கும் சரியா இங்கால பக்கம் இயங்கி கொண்டிருக்கும். இதற்கு நான் பி என்ன இப்ப நாங்க இந்த சார்பு கவர்மெண்ட் கைக்கு வளமையா இந்த ஏண்ட வாகனத்தையும் பீண்ட வாகனத்தையும் நான் கலைக்க போறதா இருந்தா பூமியில இருந்தா இந்த வாகனத்தை கலைக்க மாதிரி இருந்தா பூமி சார்பான வேகங்கள் வளமையா கலைக்க மாதிரி ஒரு வாகனத்தின் வேகம் ஒரு பெருமானம் கலைக்கப்படுறதா இருந்தா அந்த பெருமானம் பூமி சார்பாக அந்த பொருளுக்குரிய வேகம் நான் வளமையா கலைக்க வேகங்கள் ஒரு பொருளுக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் கலைக்கிறதா இருந்தா அந்த 10 மீட்டர் பெர் செகண்ட் பூமி சார்பான வேகம் பூமி சார்பாக அந்த பொருளுக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் இந்த பூமி ஓய்வா இருந்தா அந்த பொருளுக்குரிய வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். இப்ப சார்பு வேகம் இல்லத்து நான் இதே இந்த வாகனம் இல்ல பி என்ற போகணும்னு கேட்டா இருந்தா இப்ப சார்பு வேக கோட்பாடுபடி ஏ சார்பான பி என்ற வேகத்தை நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம்னா ஏ சார்பான பி என்ற வேகம் இருந்தா நாங்க பி என்ற வேகத்தை தான் கிடைக்க போறோம் ஏ சார்பாக ஏ சார்பாக பி என்ற ஒரு வேகத்து எதை சார்பாக கிடைக்கிறோமோ அவரை இங்க தொங்கல் எழுதி எதிர்ந்த வேகத்தை கிடைக்க போறோமோ அதை நடந்து எழுதுறோம்
നേരെ ഈ സാർപ്പാത് ബിന്റെ വേഗം ഉണ്ടായിരുന്നത് വേ സാർപ്പാണ് ബിന്റെ വേഗത്തെ സാർപ്പും വേഗ കോട്പാട്ട് പഠിക്കാൻ വേണ്ടത് ഉണ്ടായിരുന്നോ പയൻപെടുത്തുന്ന കോട്പാട്ടും വേണ്ടത് ഉണ്ടായിരുന്നോ സാർപ്പും വേഗ കോട്പാട്ട് പഠി ഏ സാർപ്പാണ് ബിന്റെ വേഗം ഉണ്ടത് വളങ്ങിയാ കഴിക്കുക ഇന്നൊരു പണിയെ തുറവുപെടുത്തി കഴിക്കുവാണ് വളങ്ങിയാ ഇന്നൊരു പകുതി വന്ന് നാം ഇതൊക്കെ കഴിക്കുന്ന ഭൂമിയെ തന്നെ കഴിക്കും ദേവീന്റെ ഭൂമി സാർപ്പാണ് വേഗത്തെ കഴിക്കും അതിൽ വേറെ ഏ സാർപ്പാണ് ബിന്റെ വേഗം ഉണ്ടത് കോട്പാട്ട് വേണ്ടത് ഉണ്ടായിരുന്ന എന്ന് വേറെ ഏ സാർപ്പാണ് ബിന്റെ വേഗം ഉള്ളത് കൊണ്ടാണ് ബിന്റെ വേഗത്തെ ഭൂമി സാർപ്പാളത് കൊണ്ട് ചെറിയ ഭൂമി സാർപ്പാണ് ബിന്റെ വേഗത്തിൻ്റെ അടുത്ത ഘട്ടം ദേവിന്റെ വേഗത്താണത് കൊണ്ടും ആണാ ഭൂമിക്ക് മാറ്റി എഴുതുക കൊണ്ടും അതിന് വരക്കുമുണ്ടാ ബി ഇ എന്ന് വരക്കുന്നു എന്താ ഏ സാർപ്പാണ് ഇന്റെ വേഗത്തിനെയും കൊടുത്തു അല്ലെങ്കിൽ ഇ എന്ന് കഴിക്കുന്നത് വന്ന് തീർത്ത എടുത്തിട്ട് ഭൂമിയെ കഴിക്കും അത് സി എന്നും കഴിക്കണം മൂന്നാമത് കണ്ടും ഇ എന്ന് കഴിക്കലാം പിന്നീട് സി എന്ന് കഴിക്കണം സി എന്ന് കഴിക്കണം ഇന്നൊരു പണി സി എന്ന് കഴിക്കുന്നത് ഞാൻ അങ്ങനെ ചെയ്യാമണ്ട സി എന്ന് കഴിച്ചിരിക്കണം റൈറ്റാ സി നമ്മൾ ഭൂമിയെ തന്നെ കഴിച്ചിരിക്കും എന്താ എ സാർഫാണ് ബിന്റെ വേഗമുണ്ടത് സി സാർഫാണ് ബിന്റെ വേഗത്തിന്റെയും എ സാർഫാണ് സിന്റെ വേഗത്തിന്റെയും കൂട്ടിത്തോതാൻ എ സാർഫാണ് ബിന്റെ വേഗം കഴിക്കണം സാർഫ് കൂട്ടുപാട് ഇതേമാതിരി ആറ് മുഴുവൻ കഴിക്കണം ഇതില് എ സാർഫാണ് ബിന്റെ വേഗം ഉണ്ടാ എന്നെ കറക്റ്റ് ആയിരുന്നുണ്ടാ എന്റെ വേഗം പൂജ്യമായിരുന്നാ ബിന്റെ വേഗം അവളെ വീട്ടിലുണ്ടായിരുന്നു എന്നെ എ സാർഫാണ് ബിന്റെ വേഗം ഉണ്ടത് ആ എന്റെ വേഗം പൂജ്യമായിരുന്നാ ബിന്റെ വേഗമായിരുന്നു ഇതിന മാറിക്കരിക്കുന്ന ബി ഇ ബി എന്താ എന്നെ കറക്റ്റാ ബി സാർഫാണ് എന്റെ വേഗം ബി സാർഫാണ് എന്റെ വേഗം ഉണ്ടാ അത് നമുക്ക് ചെയ്തിട്ടുള്ള ബി എ സി എന്നെ ആയിരിക്കും സാഗര് ബി സി ബി എന്ന് വരുമ്പോഴേക്കുള്ള മുതൽ എയിന്റെ വേഗത്തിലതുകൊണ്ടും അത് മൂന്നാമത് പണിയത്തിലൂടെ പുറപ്പെടുത്തി പിന്നെ ബിന്റെ വേഗത്തിലതുകൊണ്ടും മൂന്നാമത് പണിയത്തിലൂടെ പുറപ്പെടുത്താൻ അത് മാറിയെടുക്കും സി സാർഫാണ് എയിന്റെ വേഗത്തിന്റെയും ബി സാർഫാണ് സിന്റെ വേഗത്തിന്റെയും കൂടുതലാണ് ബി സാർഫാണ് എയിന്റെ വേഗം വരക്കും അതുമാതിരി സാർഫ് പോലെ കോട്പാട് കോട്പാട്ടിലെ മനസ്സിലാണ് തൊഴിലില് ചെയ്യാൻ അങ്ങനെ കോട്പാട്ടിലെ ചെയ്തിട്ട് പറഞ്ഞാൽ ഇലവ് നമ്മളെ ചോദിച്ചു ചെയ്യാൻ വരക്കുന്നുണ്ട് അപ്പൊ ഞങ്ങൾ ഇലവ് വരക്കും ചെയ്യരുത് ഇതിലേയും നീ എടുത്തിലാണ് ഇതിലെയും ചെയ്യലാണ് ആണ് ഇതിന്റെ കൂടെ ഇലവാണ് ഇതിലേക്ക് പിന്നെ കോട്പാട്ടും പണി എടുത്തിട്ട് എ സാർഫാണ് ബി ഇലവുണ്ടത് എന്നൊരു മൂന്നാമത് പണിയത്തെ തുടർപ്പെടുത്തി എഴുതണം തുടർപ്പെടുത്തി എഴുതല മുറിയത്താൽ പിന്നെ ഇത് ഹാവി എതിർ കഴിക്കലാം ചെറിയ ആറുമുകളൊക്കെ കഴിക്കലാം ആറുമുകൾ കഴിക്കാൻ പോകുന്ന ഇപ്പൊ ഒരു വാഹനത്തിന്റെ ആറുമുകളൊക്കെ കഴിക്കാൻ പോകുന്ന ഇതേ മാറി ആറുമുകൾ ചെയ്യേണ്ട കഴിക്കുക ആറുമുകൾ കഴിക്കുന്ന ഇപ്പൊ ഈ എ ബി എന്നതിന്റെ ആർക്കുമുണ്ട ബി സാർഫാണ് എയിന്റെ ബി സാർഫാണ് എയിന്റെ ആർക്കുമെന്ന് അവിടെ മൂന്നാമത് പണിയും സി എത്തുന്ന എ സി എന്താ സി സാർഫാണ് എയിന്റെ ആർക്കുകളുടെയും എ സി ബി ബി സാർഫാണ് സിന്റെ ആർക്കുകളുടെയും ഹാവി കൂടി തുകയുടെ പുറമാണത് അത് സാർഫു ആർക്കുകൾ രണ്ട് മാറി കഴിക്കണം ഹാവി എടുക്കുക രണ്ട് മാറി കഴിക്കണം ഇത് സാർഫു പോയ കൊടുക്കാറ് ഉമ്മിലെ വിളങ്ങുകൊണ്ട് എ സാർഫാണ് ബിന്റെ വേഗം ഉണ്ടാ എയിന്റെ വേഗം പൂജ്യമായിരുന്നാ ബിന്റെ വേഗം ഉളവ് കരുത്ത് എയിന്റെ വേഗം പൂജ്യമായിരുന്നാ ബിക്ക് എന്റെ വേഗം ഇരിക്കും ചോദിക്കും എയിന്റെ വേഗം പൂജ്യമായിരുന്നാ ബിക്ക് എന്റെ വേഗം ഇരിക്കുന്നത് ചോദിക്കപ്പെടുന്ന എ സാർഫാണ് ബിന്റെ വേഗം അപ്പൊ ചോദിക്കാമായിരുന്നാ ഏ നിപ്പാട്ടമാര് ചോദിച്ചു പോട്ടു അത് പുതിയ വേലയെ നാം ഇങ്ങനെ ചെയ്യാം മറ്റേ വേല ചെയ്ത് കൊള്ളാം റൈറ്റാ അന്ന വേറെ നാം കുറയാൻ പറഞ്ഞാൽ ഇലവ വെളിയെ ചെയ്ത് കൊള്ളാം സാർ ഇതിനാണിതില് ഒരു വിഷയം കൊള്ളാം വിഷയം തിരിയും ഇത് എഴുതാൻ ബി സാർഫാണ് എയിന്റെ വേഗം ബി സാർഫാണ് എയിന്റെ വേഗം ഇങ്ങാല പകത്തേക്ക് ജൂവന്റെ മേലെ ബി സാർഫാണ് എയിന്റെ വേഗം അത് വലപ്പകത്തേക്ക് ജൂവന്റെ മേലെ തിരപ്പെട്ടത് അപ്പൊ ഇരുന്താ ബി സാർഫാണ് എയിന്റെ വേഗം അങ്ങാല വലപ്പകത്തേക്ക് ജൂവന്റെ മേലെ തിരപ്പെട്ടിരുന്ന ഇത് മാറ്റി ഏ സാർഫാണ് ബിന്റെ വേഗം രേഖപ്പെട്ടിരുന്ന ഏ സാർഫാണ് ബിന്റെ വേഗം രേഖപ്പെട്ടിരുന്ന അത് എതിർ ദിശയാ ജൂവായിരിക്കും അത് നിങ്ങൾ കട്ടാൻ കഴിയും ബി സാർഫാണ് എയിന്റെ വേഗം അങ്ങാടത്തിസ വെള്ളപ്പക്കത്തിന്റെ ജൂവായിരുന്നിരുന്ന
ஏ சார்பான பி டெவலப்மெண்ட் வந்து இடப்பக்கத்துக்கு கட்டாயிக்குவே இருக்கும். அது கோட்பாட்டு முறை செய்ய அப்படிதான் வரும். இப்ப பி சார்பான ஏ டெவலப்மெண்ட் இங்கால திசையா இருந்தா இதையே நான் மாத்தி கிடைச்சா ஏ சார்பான பி டெவலப்மெண்ட் எது திசையா இருக்கும் அதே பரிமாணம் இருக்கும். அது மட்டும் தெரிய வேணும். இப்ப சார்பு கோட்பாட்டும்படி நாங்க பண்றதுன்னா காணலாம். அதோட இலவமான வழி அதுக்கு சொல்லுவோம். இதுல பி சார்பான ஏ டெவலும் வலப்பக்கமா ஜூவா இருக்குமா இருந்தா ஏ சார்பான பி டெவலும் வலப்பக்கமா ஜூவா இருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சா மிக்க கொஞ்சம் இலவா இருக்கும். சார்பு வகை கோட்பாடுன்றது வந்து இந்த மேலே தான் சார்பு வகை கோட்பாடு. உதாரணமா நான் சும்மா சின்ன ஒரு விஷயம் வைக்கணும். இதுல ஏன் வேகம் பி லெவல் கிடைக்கணும் வாகனம் ஏக்கும் பிக்கும் கிடைக்கணும் சும்மா இதில் ஒரு துணிக்கு ஒரு மாதிரி சும்மா இதில் ஒன்று இதுல ஒரு துணிக்கு இருக்குது ஏன்ற துணிக்கு இங்கால பக்கமா என்ன என்னத்துல போகணும்னு சொன்னா 5 மீட்டர் செகண்ட் -1 மாதிரி உரத்துல போகணும் ஏன்ற துணிக்கு. இதே இடத்துல ஒரு இன்னொரு துணிக்கு இருக்குது அது நாளைக்கு பிஎன்எஸ் மிக்க அந்த பிஎன்எஸ் மிக்க என்ன செய்யணும் சொன்னா அது இங்கால பக்கமா 3 மீட்டர் செகண்ட் மேல சொல்ல போகுது. ரெண்டும் ஒரே திசையில போகுது. ரெண்டுமே கிழக்கு பக்கத்துக்கு போகுது. வேற நாளுக்கு ஏன் வேகம் இங்கால 5 மீட்டர் பர் செகண்ட் கிழக்கு பக்கமாவே அல்லது வேலை பக்கமா கூட கொப்பியில பிஇன்ட வேகமும் வந்து கொப்பின் வேலை பக்கத்திலேயே 3 மீட்டர் பர் செகண்ட் பேர்ல போகுது. இதனால் சார்பு வேக கோட்பாட்டின்படி இந்த திடப்படுற வளமையான வேகம் 5 மீட்டர் பர் செகண்ட் 3 மீட்டர் பர் செகண்ட் பூமி சார்பான வேகங்களால் உங்களுக்கு திடப்பட்டிருக்கு. அது விளக்கம். இப்ப நான் இங்க பூமியை இ என்று கேட்டா இருந்தா இதை திடப்படுற இந்த வேகம் வந்து என்ன இருக்கா பி ஏ இன்ற பெருமானம் தான் என்ன இருக்கா 5 மீட்டர் செகண்ட் -1 பி ஏ இன்ற பெருமானம் தான் 5 மீட்டர் செகண்ட் -1 நடத்தியா இருக்கும். பூமி சார்பான ஈ டெபல் தான் திடப்பட்டிருக்கு 5 மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி அடுத்த விதத்தில் இருந்தா இது பி பி இந்த பெருமானம் தான் என்ன திறப்பட்டிருக்கா 3 மீட்டர் பர் செகண்ட் திறப்பட்டிருக்கு. பிஇ தான் 3 மீட்டர் பர் செகண்ட் இங்கால திசை அது பூமி சார்பான பி டெவகம் வலப்பக்கத்துல 3 மீட்டர் பர் செகண்ட் வரை எங்களுக்கு திறப்பட்டிருக்கு. இப்ப நான் இதுல பி சார்பான ஏ டெவகம் காண ஏ டெவகம் தான் காணப்படும் பி சார்பாக காணப்படும் பி சார்பான ஏ டெவகம் இது இந்த சார்பு கோட்பாட்டும் எழுத ஒண்ணா இருந்தா எங்களுக்கு இருக்கிற மூன்றாவது பணி இ வந்து இயோட தொடர்படுத்தி இதை எழுத போன இருந்தா ஏஏ தொடர்படுத்த பிஏஇ சார்பு அடுத்த பிஏ தொடர்படுத்தவனும் பாதி தொடர்படுத்தவும் பிஇ பி என்ன எழுதுவோம். பிஏபின்றது பிஏஇன்றையும் பிஇபின்றையும் கொடுத்தது சார்பு கோட்பாடு கொடுத்தாருக்கிறது. இதே நான் மாத்தி எழுதியிருக்கேன் எதிர்த்திசையில 3 மீட்டர் பர் செகண்ட் போட்டிருக்கோம். ஏண்டா மேலே இதை நான் எப்படி எழுதியிருக்கு இங்கால திசையில 3 மீட்டர் செகண்ட் -1 மாதிரி போட்டுக்கோணும். இடப்பட்டது இ சார்பான பி லெவல் தான் வேலை பக்கத்துக்கு. அப்ப பி சார்பான இ லெவல் நான் இடப்பக்கத்து தான் எழுதியிருக்கோம். அப்ப இதை நான் ஒரே திசையா மாத்தவன் வேற இருந்தா இதை மைனஸா மாத்தணும். அங்கால திசைக்கு மாத்தவன் வேற இருந்தா இதுன்ற திசைக்கு இதை மாத்தவன் வேற இருந்தா இதை மைனஸா மாத்தணும். இப்ப மைனஸா மாத்துவீங்களா இருந்தா இதுல 5 மீட்டர் செகண்ட் -1 வரும். அது இங்கால திசையா இருக்கும். இதை மைனஸா மாத்தி விடலாம். அந்த திசையை மாத்தி போட்டு மைனஸை போட்டா மைனஸ் 3 மீட்டர் செகண்ட் -1 மேல இங்கால திசையை மாத்தியாரு. அப்ப 5 மூன்ற கடைக்கு மேல இருந்தா உலகில வாரம் வேகம் 20 மீட்டர் பர் செகண்ட். அதாவது வந்து எங்களிடம் பி ஏபி இந்த வேகம் இந்த பி சார்பான ஏ வேகம் இருக்கும்டா இங்கால திசையில பி சார்பான ஏல வந்து நிலவானா 5 மூன்றரை கழிக்கு மேல இருந்தா அவங்களோட திசையிலேயே 20 மீட்டர் பர் செகண்ட் மாதிரி 20 மீட்டர் செகண்ட் -1 பி சார்பான ஏல போதும். இதே நான் மாத்திக்காமல இருந்தா இந்த கோட்பாட்டு படி மாத்திட்டே இருந்தா பி சார்பான ஏ லெவல் தான் பார்த்து கொடுங்க நான் பண்ணா 20 மீட்டர் பர் செகண்ட். ஆகவே ஏ சார்பான பி லெவல் ஒன்று காட்டா இதே மாதிரி நான் கோட்பாட்டும் படி எழுதி காட்டா அது எதிர்பக்கமா வந்துருக்கு மாதிரி நாங்க எழுதலாம். ஆகவே இதனால் எழுதி உள்ளாம் ஏ சார்பான பி டெவகமா இருந்தா பி டெவகம் ஏ சார்பான காணப்படுமா இருந்தா கட்டாயம் எதிர்பக்கமா வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். இந்த சார்பு கோட்பாட்டு மாதிரி எழுதி காணப்படுமா இருந்தா அந்த மாதிரி வந்திருக்கு 20 மீட்டர் பர் செகண்ட்.
அப்ப இதுல பி சார்பான இல வந்து நம்ம சார்பு வேக கோட்பாட்டின்படி எழுதி காணிக்க இந்த மாதிரி வேகங்கள் இருக்கு. பி சார்பான இல வந்தா அதனால பக்கத்திலே ரெண்டு மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். இதே நான் மாறி சார்பு வேக கோட்பாடு ஏ சார்பான பி இடவத்துக்கு சார்பு வேக கோட்பாடு எழுதி செய்தாலும் அது ரெண்டு மீட்டர் பெர் செகண்ட் தான் வெறும் திசை மட்டும் வேறையா இருக்கும். அப்ப இதே இந்த சார்பு வேக கோட்பாட்டின்படி எழுதி செய்த இந்த விஷயத்தை வேற எப்படி செய்து கொள்ளலாம் பாப்பமா இருந்தா இல்ல பி சார்பான ஏன் வந்து நாளைக்கு ஒரு நான் கண்ட விஷயம் ஏன் தான் கண்ட நம்பர் பி சார்பாக பி சார்பாக ஏன் தான் நான் கண்டு வச்சிருக்கேன் பி சார்பான ஏன் தான் பண்ணலாம் பி சார்பான ஈண்ட வேகம்டா இந்த கன்செப்ட் அந்த கருத்து என்ன இருக்கும்டா பீண்ட வேகம் பூஜ்ஜியமாக இருந்தால் ஈண்ட வேகம் அவ்வளவு என்ன வினவப்பட்டிருக்கு பீண்ட வேகம் வந்து பூஜ்ஜியமா இருந்தா ஈண்ட வேகம் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு இருக்கு பீண்ட வேகம் பூஜ்ஜியமா இருந்தா ஈண்ட வேகத்தை காணணுமா இருந்தா நாங்க பீண்ட வேகத்தை பூஜ்ஜியமா எடுக்கக்கூடிய மாதிரி யோசிக்கிறது அந்த பீண்ட வேகத்தை பூஜ்ஜியமா எடுக்கணுமா இருந்தா அதுல பீயை நிப்பாட்டுற மாதிரி வச்சு போடுறது இந்த பீ நிக்கிற மாதிரி வச்சு போடுவோம் இப்ப பி நிக்கிற மாதிரி யோசிக்கணும் இருந்தா பி இங்க பக்கம் மூன்று மீட்டர் பெர் செகண்ட்ல போதா இருந்தா அதற்கு எதிர்பக்கத்தில நான் மூன்று மீட்டர் பெர் செகண்ட்ல வேகத்தை கொடுக்கணும் இருந்தா அது உள்ள இல்லாத பூச்சியம் மேலே யோசிச்சு கொடுக்கலாம். இப்ப இதுக்கு நான் என்ன வேலை செய்யணும் அதே வேலையை என்ன செய்யணும் ஏக்கும் செய்யணும். அப்ப ஏக்கு பிக்கு செய்த வேலையை செய்யணுமா இருந்தா எதிர்ப்பக்கம் இங்காலத்து செய்யல அந்த இடப்பக்கத்து செய்யல மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்ற வேகத்தை கொடுத்து யோசிக்கணும். யோசிச்சா விளையிலா வார எயிட வேகம் அஞ்சுல இருந்து மூண்டை கழிக்கணும் என் திசை வேற வேற அப்ப அஞ்சுல இருந்து மூண்டை கழிச்சா இந்த திசையெல்லாம் விளையிலா விட மிஞ்சும் என்ன விட மிஞ்சும் ரெண்டு மீட்டர் பெர் செகண்ட் விட மிஞ்சும் வச்சு கொள்ளலாம். இப்ப விளையிலா எங்கள திசை எழுதுனா இதுல அஞ்சுல இருந்து மூண்டை கழிச்சுல இருந்தா அஞ்சந்த திசையெல்லாம் பெரிய அஞ்சந்த பெருமானம் தான் பெரிய பெருமானம். இப்ப இங்கோல திசையில என்ன இருக்கும்டா விளையில் வேகம் வந்துருக்கும் ரெண்டு மீட்டர் பெர் செகண்டா இருக்கும். இதை இந்த வேலை நாங்க என்ன செய்யலாம்டா நேரடியாக வச்சு வெளியே செய்யலாம் கோட்பாட்டின்படி எழுதுன்னு சொன்னா இந்த வயல் செய்யணும் கோட்பாட்டின்படி எழுதி வெளியே செய்யலாம். அப்படிதான் சார்பு வேகம்ன்ற அடிப்படை விளக்கம். உண்மையிலேயே சார்பு வேகம்டா ஒன்று சார்பாக இன்னொரு பொருளுக்குரிய வேகம் கதைக்கப்படுது எது சார்பாக கதைக்கப்படுதோ அதிண்ட வேகம் பூஜ்ஜியமா இருந்தா மற்ற பொருளுக்கு என்ன வேகம் அதை விளைய கொடுக்கும். பி சார்பான ஏண்ட வேகம்டா பீண்ட வேகம் பூஜ்ஜியமா இருந்தா ஏண்ட வேகம் வளரும். இந்த பீண்ட வேகத்தை பூஜ்ஜியமாக்குறதுக்குரிய நடைமுறையை நீங்க செய்துட்டு அதற்குரிய அதே வேலையை வந்து மற்றவருக்கும் செய்துட்டு விளையில் வந்து கண்டுகொள்ளலாம் நேரடியாக இருக்கு கோட்பாட்டு பகுதிகள் சொன்னா அதை நான் பண்ணும் கோட்பாடுன்னு சொன்னா ஏ சார்பான பி இண்டவரம்ன்றது மூன்றாவது பணியில் சொல்லப்படுகிறது ஒன்றும் சி சார்பான பி இண்டவரத்திலே அதிலும் ஏ சார்பான சி இண்டவரத்திலே காணி கூட்டுத்தொகையா இருக்கும் ஒன்று ரைட். இப்ப சார்பு வேகம் வந்து போட்டா கீழே எழுதி கொள்ளவும் சார்பு வேகம் வந்து போட்டா கீழே எழுதி கொள்ளவும் சார்பு வேகம் போட்டா கீழே எழுதி கொள்ளுங்க. ஏ சார்பாக பியின் வேகமானது 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 குறிக்கப்படும் அடுத்த குறிச்சு எழுதி கொண்டோம். அடுத்த குறிச்சுல ஏ சார்பாக பியின் வேகம் 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 அது எழுதி விபி ஏ சமம் இங்கால திசையில யூவா இருக்கு மாதிரி இருந்தா ஏ சார்பாக பியின் வேகம் இங்கால திசையில யூவா இருக்கு மாதிரி இருந்தா கேள்வி கொள்ளவும் பி சார்பாக ஏயின் வேகம் பி சார்பாக ஏயின் வேகம் அது கெதிர் திசையில் ஜூ ஆகும் எழுதி கொள்ளும்.
நீங்க மாறிக்கணும். ஏ சார்பாக பியின் பிரகமானது வலப்பக்கமாக ஜுவெல், பி சார்பாக ஏயின் பிரகமானது இடப்பக்கமாக ஜூவாகவும் எழுதி கொடுக்கும். அது மூலம் தெரிஞ்சதான் மிகுதி இங்கேதான். ஏ சார்பாக பியின் பிரகம் வலப்பக்கமாக ஜுவெனி, பி சார்பாக ஏயின் பிரகமானது இடப்பக்கமாக ஜூவாகும் என்றதான் எழுதி கொடுக்கும். ஏ சார்பாக பியின் பிரகம் வலப்பக்கமாக ஜுவெனி, பி சார்பாக ஏயின் பிரகமானது இடப்பக்கமாக ஜூவாகும். பி சார்பாக ஏயின் பிரகமானது இடப்பக்கமாக ஜூவாகும். இந்த விஷயம் எழுதிட்டீங்களா? இருந்தா ஒரு சின்ன ஒரு கெரிமையை போட்டு சார்பு வேக கோட்பாடு, சார்பு வேக கோட்பாடு, சார்பு வேக கோட்பாடு, சார்பு வேக கோட்பாடு, சார்பு வேக கோட்பாடு எழுதி கொள்ள உங்களோட. ஏ சார்பாக பியின் வேகமானது, ஏ சார்பாக பியின் வேகமானது, ஏ சார்பாக பியின் வேகமானது, ஏ சார்பாக பியின் வேகமானது என்னதான் சொல்றேன், ஏ சார்பாக பியின் வேகமானது சி சார்பாக பியின் வேகத்தினது, சி சார்பாக பியின் வேகத்தினது, ஏ சார்பாக பியின் வேகமானது சி சார்பாக பியின் வேகத்தினது, ஏ சார்பாக சியின் வேகத்தினது, ஏ சார்பாக சியின் வேகத்தினது காவி கூட்டு தொகைக்கு சமனாகும், காவி கூட்டு தொகைக்கு சமனாகும், ஏ சார்பாக பியின் வேகமானது சி சார்பாக பியின் வேகத்தினரும், ஏ சார்பாக சியின் வேகத்தினரும் காவி கூட்டு தொகைக்கு சமனாகும், ஏ சார்பாக சியின் வேகத்தினரும் காவி கூட்டு தொகைக்கு சமனாகும். இந்த சமன்பாட்டுக்கு எழுதிக்கொள்ளும் விபி ஏ சமன் விபிசி பிளஸ் விசிஏ எழுதிக்கொள்ளும். இது காவி என்றதுக்காக நாங்கள் கோடு போட்டு காட்டலாம். காவி என்றதுக்காக சரியா காவி என்றதுக்காக கிளை கோடு போட்டு காட்டலாம். இது காவி கூட்டுத்தொகை பழமையா கூட்டணும் அழகிருந்தான். காவி கூட்டுத்தொகைக்காக கிளை கோடு போட்டு காட்டலாம், இந்த பிளஸுக்கு வட்டம் போட்டு காட்டலாம். காவி கூட்டுத்தொகை இருந்தா நான் உங்களை அச்சர கணக்கில் கூட்டினா நிறையா கூட்டி விடுறது. காவியிட்ட திசையை பார்த்து கூட்டவும், அதனால திசையை இல்லாம பேசியிருக்கேன், திசையை எடுத்து கூட்டவும். இந்த சாம்பார் ரேட்டிங்ல அதாவது விபி ஏ சமன் விபிசி பிளஸ் விசிஏ எழுதினா இவ்வாறே ஆறுமுருகன் கோட்பாடும் அமையும், இவ்வாறே ஆறுமுருகன் கோட்பாடும் அமையும் என்று கொடுத்து இந்த ஆறுமுருகன் கூடிய விஷயத்தையும் எழுதி கொடுக்கும். இவ்வாறே ஆறுமுருகன் கோட்பாடும் அமையும் என்று கொடுத்து இந்த ஆறுமுருகன் கூடிய விஷயத்தையும் எழுதி கொள்ளும். ஏஏபி சார்பான ஏண்டவுமே இருந்தா சி சார்பான ஏயின் அரும்புகளுடையும் ஆரம்புகளுடையும், பி சார்பான ஏயின் அரும்புகள் சி சார்பான ஏயின் அரும்புகளுடையும், பி சார்பான சீன் அரும்புகளுடையும் காவி கொடுத்தது. இவ்வாறே ஆரம்புகள் கோட்பாடும் அமையும் என்று போட்டு அந்த ஆரம்புகளுக்கு கோட்பாட்டை விளைவி கொடுக்கும். இவ்வாறே ஆரம்புகள் கோட்பாடும் அமையும். ஆறுமுருகன் கோட்பாடு எழுதினா இந்த சொன்ன இந்த விஷயத்தை உதாரணமா கேள்வி அழகி கொடுக்கும். இந்த விஷயத்தை கேள்வி அழகி கொடுக்கும். ஏகம பி என்னும் இரு துணிக்கைகள்,
A, B என்னும் இரு துணிக்கைகள் A, B என்னும் இரு துணிக்கைகள் இது நான் கொப்பியில திசை கலைக்கும் ஒண்ணா இருந்தா இந்த கொப்பியின் தளத்துல திசையை கலைக்கும் ஒண்ணா இருந்தா வளமே இந்த மெப்ப திசை கொப்பியின் தளத்துல திசை கலைக்கும் ஒண்ணா இருந்தா இது என்ன இருக்குன்னு சொன்னா வடக்கு திசையில மாறி இது என்ன இருக்குன்னு சொன்னா கிழக்கு திசையில மாறிங்க இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்காரு கொப்பியில திசை அழைக்கிறாங்க இந்த நாலு திசையை வேற கைக்கு போட்டா வடக்கு கிழக்கு இது தெற்கு இது மேற்கு நிறைய கைக்கு போடுவோம் கொப்பியில திசை அழைக்கிறதா இருந்தா அப்ப அந்த நான் அந்த திசையிலேயே இந்த வேர்தா சரியா வேலை பார்க்க விட பார்க்க முடியாம இந்த கொப்பியில வரைக்கிற இந்த வளமையான திசைகள்லயே இந்த வேர்தை கிடைக்கும் அந்த பகுதிக்குள்ள நம்ம கேள்வியே ஏக்கம பி என்னும் இரு துணிக்கைகள் முறையே கிழக்கு பக்கமாக ஏக்கம பி என்னும் இரு துணிக்கைகள் முறையே கிழக்கு பக்கமாக ஏக்கம பி என்னும் இரு துணிக்கைகள் முறையே கிழக்கு பக்கமாக 5 meter per second, 3 meter per second என்னும் மாறா வேகங்களுடன் 5 meter per second, 3 meter per second என்னும் மாறா வேகங்களுடன் 5 meter per second, 3 meter per second என்னும் மாறா வேகங்களுடன் இயங்குகின்றன எனின் பி சார்பாக ஏயின் வேகம் யாது எனின் பி சார்பாக ஏயின் வேகம் யாது எனின் பி சார்பாக ஏயின் வேகம் யாது இந்த ரெண்டு படத்தையும் போட்டு காட்டி சரியா அதுல பி ஏ இன்ற பிரமாணம் தான் 5 meter per second அதாவது பூமி சார்பான வேகம் எழுதி காட்டி சார்பு கோட்பாட்டின்படி இருக்கக்கூடிய விலை என்பது கண்டோம் 2 meter per second வி சார்பான ஏயில வரும் கிழக்கு பக்கமாக 2 meter per second கண்டோம் சார்பு கோட்பாட்டை பயன்படுத்தியது பி சார்பான ஐந்து வேகம் எங்களை வெளியே போகணும் அந்த விஷயத்தை கண்டு கொண்டா வெளியே போடுவாங்க
ஆகவே வி சார்பான ஏயின் வேகமானது கிழக்கு பக்கமாக 2 மீட்டர் பெர் செகண்ட் நடைபெறும். ஆகவே வி சார்பாக ஏயின் வேகமானது கிழக்கு பக்கமாக 2 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும். ஆகவே பி சார்பாக ஏயின் வேகமானது கிழக்கு பக்கமாக 2 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும். அதோ நீங்க இதே மாதிரி கொள்ளலாம். பி சார்பான ஏயின் வேகம் கிழக்கு பக்கமா 2 மீட்டர் பெர் செகண்ட் இருந்தா நீங்க இதே மாதிரி தான். எனவே ஏ சார்பான பீண்ட வேகம் மேற்கு பக்கமா 2 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். நீங்க சார்பு கோட்பாட்டின்படி திருப்பி செய்தாலும் இதே விட நீங்க செய்து பார்த்தா இந்த ஏ சார்பான பீண்ட வேகம் கோட்பாட்டின்படி எழுதினா விபிஇ பூமி சார்பான பி இண்டவத்தின் விஇஏ சார்பான இ இண்டவத்தின் காவி கூடுதல் நேரம் கொடுக்கலாம். இதே விட தான் பேரும் மேற்கு பக்கமா 2 மீட்டர் பெர் செகண்ட் வேறு. பி சார்பான இ இண்டவகம் கிழக்கு பக்கமா 2 மீட்டர் பெர் செகண்ட் இருந்தா ஏ சார்பான பி இண்டவகம் மேற்கு பக்கமா 2 மீட்டர் பெர் செகண்ட் வேறு. நீங்க செய்து பார்த்தா இவ்வளவு தான் வேறு. அது நோட் பண்ண அடுத்த நான் சொன்ன இந்த விஷயத்தை நோட் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் இடவான முறை. பி சார்பான ஏ இண்டவகம் வந்தா பீண்ட வேகம் பூஜ்யமா இருந்தா ஈண்ட வேகம் உழவு இந்த மாதிரி யோசிக்க போகணும். இப்போ பீண்ட வேகத்தை பூஜ்யமா போகணுமா இருந்தா பிஏ நிப்பாட்ட போகணும். பிஏ நிப்பாட்ட போகணுமா இருந்தா பிக்கு எந்த வேகம் இருக்குதோ எது திசையில் அதே வேகத்தை கொடுக்க போகணும். இங்க செய்த செயற்பாட்டை ஏய்க்கும் செய்ய போகணும். ஏய்க்கு செய்த வாழ்க்கைக்கு விளைவில் ஐக்கு எந்த வேகம் இருக்குதோ அந்த வேகம் தான் கேட்கப்பட்ட கேள்விக்கான விலை. அது உங்களுக்கு விளங்குற வேகம் பண்ணி கொடுக்கும். தமிழ்க்கியம் டைலோ வாயும் சீக்கிரம் இதுவே அதே மாதிரியே இந்த 5 மீட்டர் பெர் செகண்ட் அதே மாதிரி இன்னொன்றாயிருக்கும். ஒரு துணிக்கு அதாவது ஏன் துணிக்கு கிழக்கு பக்கமாக 5 மீட்டர் பெர் செகண்ட் இயங்கும். கிழக்கு பக்கமாக 5 மீட்டர் பெர் செகண்ட் ஓடும். அந்த பிஎன்எர் துணிக்கு பிஎன்எர் துணிக்கு மேற்கு பக்கமாக 3 மீட்டர் பெர் செகண்ட் ஓடும். அதே போல தான் நடக்கிறேன். மேற்கு பக்கமாக 3 மீட்டர் பெர் செகண்ட் ஓடும். அப்ப இதனால் சார்பு வேக கோட்பாட்டின்படி பி சார்பான ஈண்ட வேகத்தை காணும். பி சார்பான ஈண்ட வேகத்தை காணும் சார்பு வேக கோட்பாட்டின்படி. அப்ப இதுல வேகம் எல்லாம் பூமி சார்பான வேகங்கள். அதாவது வந்து பி ஏ ஈண்ட பெருமானம் தானா இருக்குன்னா இங்க 5 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகம் கிழக்கு பக்கமா இருக்கும் பிஏஇ. அப்ப எழுதவாறு வேகம் வந்தது பி பிஇயா இருக்கும். பூமி சார்பான பிஇண்ட வேகம் அது என்ன இருக்கும் தான் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அது மேற்கு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா பி சார்பான ஏ இண்டவத்தை காணும். ஏ இண்டவல் தான் காணப்படும் பி சார்பாக கோட்பாடு மொழியும் காணும். பி சார்பான ஏ இண்டவல் இப்ப பி சார்பான ஏ இண்டவல் சொன்னா இங்க என்ன இருக்கும் பி ஏ இண்டையும்
Yapımı sarfan eğil evet değil. Sahe, B, iyi B'nin deyi kurdu yer. B sarfanı iyi evet neyi kurdu yer. Yapımı sarfanı iyi evet ne en verkin sonra ilerle patavırım. Adı kılak tupakma hangi mide sakın mayın sonra. Kılak tupakma hangi mide sakın mayın son. Sahe, ilerle patavırım en verkin de mutlu mide sakın mayın son. Ananın yerde de bunu yedir. B sarfanı iyi de. Bir tizini yapmak இங்க அடுத்த சாந்தில பட்டுக்கு இ சார்பான பி அப்ப இ சார்பாக பி என்னது இ சார்பான பி என்னது பி சார்பான இசியமாக இருக்கும் இங்கால பக்கம் இருக்கும் மூன்று மீட்டர் பேசக்கணும் மூன்று மீட்டர் பேசக்கணும் இருக்கும் இங்க வேற ரெண்டும் ஒரே திசையில இருக்கு நேரடியா கூட்டுப்படணும் இப்ப விளையாட நேரடியா இவ்வளவு வந்துருவாங்க திசையில மாத்தி காய்ச்சி கொண்டு இருக்கு நேரடியா கூட்ட மாத்தியா இங்கால திசையிலே இவ்வளவு வந்திருக்கு 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சரியா கிழக்கு பக்கமே இவ்வளவு வந்திருக்கு 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆகவே பி சார்பான ஏ டபுள்யூ ஏ டபுள்யூ பி சார்பாக இருக்கும் 8 மீட்டர் பெர் செகண்ட் கிழக்கு பக்கமா இது நான் மாத்தி காணும் இருந்தா 8 மீட்டர் பெர் செகண்ட் என்ன இருக்கும் மேற்கு பக்கமா இருக்கும் இது இப்படி காணும் பி பி ஏ டபுள்யூ மாங்கணும் இந்த ஏ சார்பான பி டபுள்யூ மாங்கணும் ஏ சார்பான பி டபுள்யூ மாங்கணும் இருந்தா சார்பு உடைய கோட்பாட்டு முறையிலா பூமி சார்பான பூமி சார்பான அது கிழக்கு மேற்கு பக்கமாக 3 மீட்டர் பெர் செகண்ட் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சாக இதுல சிறப்பட்டது பி ஏ இ தான் சிறப்பட்டிருக்கு அதை நான் சாக்கிட்ட மாத்தி கேட்டிருக்கோம் கிழக்கு பக்கம் தெரியாது இங்கால பக்கம் வைக்கிறோம் என்ன பக்கம் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இது ரெண்டு முறை திசையில் நேரடியா கூட்டுப்பட்டிருக்கும் இப்ப விட இங்கால பக்கம் வண்டி வந்திருக்கும் 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும் 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அப்படி இதுல வந்தது பி பி ஏ நிபுணம் 8 மீட்டர் பெர் செகண்ட் பி சார்பான ஏ நிபுணம் கிழக்கு பக்கமா 8 மீட்டர் பெர் செகண்ட் இருந்தா ஏ சார்பான பி நிபுணம் மேற்கு பக்கமா 8 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும் ரைட் இப்ப இதை நாங்க வந்து நிப்பாட்டி செய்யணுமா இருந்தா இப்ப முதலாக வந்து பி சார்பான ஏ நிபுணம் இப்ப பி சார்பான ஏ நிபுணம் யூஸ் பண்ணா இருந்தா தெரியும் பி சார்பான ஏ நிபுணம் வேணா காணா இருந்தா ஏ நிபுணம் காணப்போம் பி சார்பான பி சார்பாக ஏ நிபுணம்டா பி நிபுணம் பூஜ்ஜியமா இருந்தா ஏ நிபுணம் எவ்வளவு இந்த மாதிரி காணும் பி நிபுணம் பூஜ்ஜியமா இருந்தா ஏ நிபுணத்தை கண்டு விடுவோம் பி நிபுணத்தை பூஜ்ஜியமாகணுமா இருந்தா பி என்ன செய்யணும் நிப்பாட்டுவோம் பிஎன் இப்பாட்டு கொண்டா இருந்தா பிக்கு இங்கால திசையில 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை கொடுக்குவோம் 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை கொடுத்தா இதே செயற்பாட்டு ஏக்கும் செய்வோம் அப்ப ஏக்கும் இந்த திசையில வந்து 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை கொடுத்துருக்க வேணும் கொடுத்திருந்தா ரெண்டு கூட்டுப்பட்டி விரும்பலையும் இல்லை 5 மூன்று வெட்டலை வந்திருக்கு வர பி சார்பான ஏ நிபுணம் என்ன இருக்கும்னா இங்கால திசையில 8 மீட்டர் பெர் செகண்ட் வந்து இங்கால திசையில 8 மீட்டர் பெர் செகண்ட் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஏஎன்என் துணிக்கை கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஏன்னு துணிக்கை கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஏன்னு துணிக்கை கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் ஏன்னு துணிக்கை கிழக்கு நோக்கி 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் பிஎன்னு துணிக்கை மேற்கு நோக்கி 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் பிஎன் துணிக்கை மேற்கு நோக்கி 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் பிஎன் துணிக்கை மேற்கு நோக்கி 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் இயங்கி பி சார்பாக ஏயின் வேகத்தை காண்க பி சார்பாக ஏயின் வேகத்தை காண்க எங்கின் பி சார்பாக
A'yin vegatayı kaanır. Ne var ya falan ne bozdu? Ne bir şey normali bozdu. Abi A normali bozdu. B sarfana A ile bozdum, bulakı bakım ötü B ile bozdum. A sarfana B ile bozdum. Mekki bakım ötü B ile bozdum. A sarfana B ile bozdum. அடுத்த அந்த நிப்பாட்டி செய்யற அந்த விஷயத்தையும் நம்ம பண்ணி போகலாம். உங்களுக்கு இது தேவை உங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணி போகலாம். இல்ல பாதி விட்டையானா நீங்க அடி கூட வரும் பி சார்பாக எயின்ட வேகம் கிழக்கு பக்கமாக எட்டு மீட்டர் பேச கொண்ட மாதிரி நீ எழுதி கூட வரும் சரியா தமிழையா வரலாம் bir hal hal bir hali var. İyi ne duruyor ki? İyi ne duruyor ki? İngilizce düzeyde, 5 metre sakın ben sana gözle, iyi ne duruyor? İngilizce bak, 5 metre pesin. B ne duruyor ki? İngilizce düzeyde, 3 metre sakın ben sana gözle, ayıta, ne demek ki bak, mağlup ne demek ki bak, mağlup ne duruyor? B ne duruyor ki? Neyleriye buraya geldi bulu, neyleriye buraya geldi bulu. B A ile bölünden kanak bulun B sarı var. B sarı var A ile bölünden kanak. Ne yarı yalıyor bu ne? Ne yapıyor diyor dedin ne? B sarı var A ile bölüm. B sarı var A ile bölüm anda B ile bölüm kuşya marında A ile bölüm oğlan bölüm ne kadar kanak oğlan bölüm. B ile bölüm kuşya marında A ile bölüm kanak marında B ile bölüm kuşya marında B'ye nipatı bölüm. B'ye nipatı bölüm marında B için ingalat izleyin.
3 meters ekka minus 1 anda velathe periyogike ponum idhe seipaata a ikum seiyavum ab a ikku ingala disayile 3 meters ekka minus 1 anda velathe periyogichirukku periyogichirunda ulaila vara a inda vegam meku pakkama 8 meter pakkam kondu verum ulaila vara a inda vegam meku pakkama 8 meter pakkam kondu verum ab b sarvana a inda vegam மேற்கு பக்கம் 8 மீட்டர் பெர் செகண்ட் அந்த நீங்க இதை மாத்தி யூஸ் பண்ணலாம் b இந்த பக்கம் a சார்பாக a சார்பாக b இந்த பக்கம் வந்துட்டா கிழக்கு பக்கம் 8 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு கிழக்கு பக்கம் 8 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு அதை மாத்தி யூஸ் பண்ணலாம் இதுவே நான் ஏற்கனவே முன்னுக்கு இத இது கிளியர் செய்து சொல்லி இது கிளியர் செய்து சொல்லி a இந்த பக்கம் கிழக்கு பக்கம் 5 மீட்டர் பெர் செகண்ட் a இந்த பக்கம் கிழக்கு பக்கம் 5 மீட்டர் பெர் செகண்ட் B'in de varım. Mekü bakma yerde 3 meter pasakal. Mekü bakma ha 3 meter pasakal. Abidire na kantır ko B sahva ko A'in de varım kantır mayerda. A'in de varım. B sahva kanlı mayerda. A'in de varıte B sahva kanda. B'in de varım kuyucu mayerda. A'in de varıte kanlı. B'in de varıte kuyucu mayerda. A'in de varıte kanlı. B'in de varıte kuyucu mayerda mayerda. B yani parta varım. Ağve B ki இங்கால திசையில 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை கொடுத்தா அதே செயல்பாட்டை ஏக்கும் செய்யுமா இருந்தா 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை கொடுத்துருக்குமா இருந்தா விளைவில வர வேகம் பி சாப்பான எயிட் வேகம் 8 மீட்டர் பெர் செகண்ட் வாக்கு இங்கால திசையில 8 மீட்டர் பெர் செகண்ட் நேரம் அது பி சாப்பான எயிட் வேகம் 8 மீட்டர் பெர் செகண்ட் இதை நம்ம நீ மாத்தி இங்க வச்சுக்கலாம் பி வேகம் ஏ சாப்பாக இருந்திருக்குமா இருந்தா திசையை மாத்தி கழிச்சிருக்கோம் இங்க வர திசையில 8 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும் ரைட் ஏ சார்பான பி இந்த பக்கம் இருந்து மாத்தி கழிச்சிருக்கோம் ஏ சார்பான பி இந்த பக்கம் 8 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு இதுக்கு முதல் செய்த கேள்வி இருந்தா இதுக்கு முதல் செய்த கேள்வி ஏ இந்த பக்கம் இங்க வர திசையில 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஏ இந்த பக்கம் இதுவே பி இந்த பக்கம் அதே திசையில தான் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 B'de bölüm adı etkisiyle 3 meter sekund minus 1. Dajil nana adı rakamda bulunan B, A, B'inde parmanatı kanalım ayakta. B, A, B'inde parmanatı kanalım ayakta. B sahafana A'inde parmanatı, B'inde parmanatı kukiyem ayarında A'inde parmanatı kanalım ayakta. B'ye nipatı olun, B'ye nipatı olun ayakta, B ki mekup akuma. Da adı etkisi gidi etkisiyle 3 meter per sekund ayakta kuduruk olun. İdiye seyipatı A'kim seyivolun, ab A'kim mekup etkisiyle 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை பிரயோகிச்சிருக்க வேணும் அவங்களே இந்த மூணை கழிக்க மேல உள்ள எல்லாம் 10 மீட்டர் பெர் செகண்ட் வந்து இங்கால திசையில கிழக்கு திசையில 10 மீட்டர் பெர் செகண்ட் மேல இருக்கும் பி சார்பான ஏ நேர இது நாம மாத்தி எங்க வச்சிருக்கலாம் பி நேரத்தை கழிக்க போறோம் ஏ சார்பாக கழிக்கலாம் ஏ சார்பாக பி நேர மேல இருந்தா திசை மாறி வந்திருக்கும் அதே பரிமாணம் 10 மீட்டர் பெர் செகண்ட் மேல இருக்கு இது வந்துடலாம் இதோட விஷயம் கரத்துல கொடுத்துறத வந்து பண்ணிடுங்க இங்கால திசையிலையும் போனது இதுவே வேடஸ் நிக்கு ஏனஸ் நிக்கு ரெண்டுமே ஒரே திசையிலையும் ரெண்டுமே ஒரே திசையிலையும் ரெண்டுமே எதிரே திசையிலையும் ரெண்டுமே நோக்கியும் ரெண்டுமே விலத்தியும் ரெண்டுமே விலத்தியும் ரெண்டுமே சொன்னா ரெண்டுமே அடுத்த பக்கம் எங்கே அது கிட்டத்தட்ட இதே மாதிரி கேஸ் தான் இருக்கும் மலையும் வலது ஏனஸ் நிக்கு இங்கால திசையில 5 மீட்டர் பெர் செகண்ட் ஏனஸ் நிக்கு இங்கால திசையில 5 மீட்டர் பெர் செகண்ட் அதே திசையில 3 மீட்டர் பெர் செகண்ட் ஒரே திசையில அதேதான் வேற பிங்க நீ பாட்டுவாங்க வளமையா செய்யற மாதிரி எயின்ற வேகம் தான் காணப்படும் பி சாப்பாக பி சாப்பாக எயின்ற வேகம் காணப்படும் நான் வளமையா இல்ல வாட்டி விடலாம் இதுன்ற வேகத்தை பூச்சியம் அடுத்தா எயின்ற வேகத்தை காணப்படும் விவரம் நீ பாட்டுவோம் அந்த ஏரியாவுக்கு இங்கால திசையில 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை பிரிவுக்குமா இருந்தா இதே செயல்பாட்டு இவருக்கு இங்கால திசையில 3 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தை பிரயோகிச்சிருந்தா விளைவா எனக்கு மேற்கு பக்கம் தான் வேகம் வந்திருக்கும் 10 மீட்டர் பெர் செகண்ட் வேறக்குரிய வேகம் மேற்கு பக்கமா வந்திருக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இது மாதிரி கேட்குமா இருந்தா பி இந்த வேகத்தை காணப்போறோம் ஏ சார்பானதாக இருந்தா அது கிழக்கு பக்கமாக வந்திருக்கும் 10 மீட்டர் பெர் செகண்ட் இதுல நான் என்ன சொல்லணும்னு சொன்னா இதுல இந்த எவ்வளவு நான் சொன்ன படி ஒரே திசையில இயங்கி இருக்குமா இருந்தா சார்பு விவரம் கழிக்கிட்டு உடையில பழிபட்டு தான் ஆற்று விவரம் கழிச்சாலும் ஆறு சார்பாக ஆயிரண்டு விவரம் கழிச்சாலும் ஒரே திசையில இங்க இருக்குமா இருந்தா பழிபட்டு தான் இந்த இது ரெண்டுமே ஒரே திசை
A'yim kırakı dize, B'yim kırakı dize. A'yim mekü dize, B'yim mekü dize. Oraya dizeyle ilgilerinde kulayı bölümündeki kalıp edin. Tamir. Dayarlık bölümündeki. A sarbağa B ile verirken, B sarbağa A ile verirken. Ve bölümündeki perimen kalıp edin bölümünde. Oraya dizeyle ilgilerinde. எதிரெதிர் திசையில இயங்கியிருக்கு ரெண்டும் ஒன்றுக்கொண்டு எதிராக இயங்கியிருக்கு விளையில் வேகமண்டு எது சார்பாக எழுந்த வேகம் கழிச்சாலும் விளையா கூட்டுப்படுத்தாம இருக்கு இதுல வேற ரெண்டு ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்கு அந்த ஒன்று மேற்கு பக்கம் ஒன்று கிழக்கு பக்கம் இதுல ஒன்று மேற்கு பக்கம் ஒன்று கிழக்கு பக்கம் இங்கே இது கிழக்கு அது மேற்கு பக்கம் எதிராக ரெண்டு நோக்கி எங்கு ரெண்டு இல்லத்தி இயங்கு ரெண்டுமே ஒன்றுக்கொண்டு எதிராக இயங்கியிருக்கு விளையில் வேகத்தின் பெருமானம் வந்து கூட்டுப்பட்டுதாங்க இருக்கு ரெண்டுமே ஒரே திசையில இயங்கியிருந்தா விளையில் வேகத்தின் பெருமானம் வந்து பழிவெடுத்தான் வரும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து எடுத்து வச்சிருந்தா சில எம்சிக்கு கொரிய செய்ய கிளவு விஷயங்கள் எல்லாம் எல்லா விஷயத்தையும் எக்ஸாம்ல எழுதி கொண்டிருக்கீங்களா இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா எல்லாம் ஒரே திசையில இயங்க மாதிரி விளையிலா வார விவகம் வந்து பழிவட்ட பெருமான் தான் வரும் எதிரெதிர் திசையில இயங்க மாதிரி விளையிலா வார சார்பு விவகத்தின்படி கூட்டுப்பட்ட பெருமானங்கள் தான் வரும் இதற்கு உங்களுக்கு விளங்குற வரும் பண்ணி கொடுக்கும் கிழக்கு பக்கமா 4 மீட்டர் பசுக்கள் ஏனர்மிக்கு கிழக்கு பக்கமா 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ண பதிலாக இது பி என்னர்மிக்கு
வடக்கு நோக்கி எழுதுவது மூன்று மீது செட்டமாக சொல்வார்கள். பிஎல் எண்ணிக்கை வடக்கு நோக்கி மூன்று மீட்டர் செகண்ட் வரிசையை கொண்டு பி அதில் பி சார்பான எயின்ற வேறு காரணமாக இருந்தார். இதில் ஹெறப்பட்ட பிரமாணங்கள் பூமி சார்பான வேறு இதில் நான் காண வேண்டியது எயின்ற வேறு காரணமும் பி சார்பார் பி சார்பாக எயின்ற வேறு காரணமாக இருந்தால் பி சார்பாக எயின்ற வேறு கோட்பாட்டின் படி எழுதுவமாக இருந்தார்கள். இங்கே ஹெறப்பட்ட இந்த பிரமாணம் பி ஏ இந்த பிரமாணம் தான் என்னதாக இருக்கும்டா இந்த திசையில் நாலு மீட்டர் செட்டு மைனஸ் ஒன் நாலு மீட்டர் செட்டு மைனஸ் ஒன் இதில் ஏற்பட்ட பிரமாணம் வி பி இந்த பிரமாணம் தான் வடக்கு நோக்கி மூன்று மீட்டர் செட்டு மைனஸ் ஒன் வடக்கு நோக்கி மூன்று மீட்டர் செட்டு இப்போ பி சார்பான ஏ நிபுணமாக இருந்தால் முதல் எழுதுவோம் பி ஏஇ சாக அடுத்து எழுதுவோம் வி இபி திசையை மாற்றி வைக்கப்போம் மூன்று மீட்டர் பெருங்க இந்த மாதிரி ஒன்று கொண்டு இந்த மாதிரி செல்வத்தான வந்தா விளைவா நீங்க என்ன செய்யணும் ஹாவி பூச்ச மாதிரி தான் விட வரும். முதல் என்ன செய்யணும் இருந்தா இந்த நாலு மீட்டர் பெருசுக்குன்னு திருவோம் நாலு மீட்டர் பெருசுக்கு அது முடியல திசையில அடுத்த காய் அது அந்த முடியல திசையில அடுத்த கருவோட அடுத்த ஹோட்டல் இருக்கும் அது மூன்று மீட்டர் பெருசுக்கு மூன்று மீட்டர் பெருசுக்கு இந்த கருமணத்துக்கு திசைக்கு வேண்டிய மாதிரி ஹாவிக்கு இருந்தா தொடக்கத்தை முடிவை நினைக்கிறேன் என்ன உலைகா இருக்கும் தொடக்கத்திலேருந்து முடிவு நினைக்கிறது ஒன்றை இதுதான் என்ன ரெண்டு பேருக்கு மன உலை அண்ட் இது என்ன இருக்கும் ஒன்று கண்டு செம்புத்தா இருக்கிறதால இது நாலு இது மூன்றா இருக்கிறதால மூன்றுக்கு நாலுக்கும் செம்பக்க தூரம் பயிர தேட்ட மாதிரி பார்த்தா அஞ்சா இருக்கும் அது அஞ்சு மீட்டர் பெருசுக்குன்னா இருக்கும் உலைகா அஞ்சு மீட்டர் பெருசுக்குன்னு ஒரு சாய்வா இருக்கிறான் பி சார்பான ஈண்ட பருவங்கள் பி சார்பான ஈண்ட பருவம் இந்த திசையில அஞ்சு மீட்டர் பெருசுக்கிறது மாதிரி ஒரு சாய்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு சரியா பி சார்பான ஏ நிபுணம்ன்றது அந்த நடந்திருக்கும் அதில் வந்து பி சார்பான ஏ நிபுணம் இந்த பி நிபுணம் பூச்சி மாதிரி இருந்தா ஏ நிபுணம்ன்றது வந்து அந்த மாதிரி வந்திருக்கும் பி நிபுணம் பூச்சி மாதிரி இருந்தா ஏ நிபுணம்ன்றது இது நான் நிப்பாட்டி செய்யணுமா இருந்தா இங்க என்ன செய்யணுமா இருந்தா நிப்பாட்டுமா இருந்தா இவரை நிப்பாட்டுக்கணும் பி சார்பான ஏ நிபுணம்டா பிஎன் நிப்பாட்டுவோம் பிஎன் நிப்பாட்டுமா இருந்தா பிக்கு இங்கால திசையில மூன்று மீட்டர் பெருசுக்கிற விதத்தை கொடுக்கணும் இதே செயற்பாட்டை ஏக்கு இந்த திசையில மூன்று மீட்டர் பெருசுக்கிற விதத்தை கொடுத்துருக்கோம் ஏக்கு இந்த திசையில மூன்று மீட்டர் பெருசுக்கிற விதத்தை கொடுக்கணும் அப்ப இது ஒன்று கொண்டு செங்குத்தா வேறுத்தாலும் உடையில காயின் கோழி மாதிரி தான் கிடைக்கும் எப்படி வந்திருக்கணும் அந்த வேகங்கள் ஒரு வேகம் இங்கால வந்திருக்கும் நாலு மீட்டர் பெருசுக்கு அது ஏக்கு இருந்த வேகம் இப்ப பிரிவைக்கப்பட்ட வேகம் நோக்கி வந்திருக்கும் என்ன இருக்கணும்டா மூன்று மீட்டர் பெருசுக்கு அப்ப நாங்க இந்த திசையிலையும் கருமனையும் கொண்டு ஒரு விசையும் கோடி மாதிரி கிழவனமா இருந்தா முதல் நாலு மீட்டர் பெருசுக்கிற விதத்தை கிழவமா இருந்தா முதல் நாலு மீட்டர் பெருசுக்கிற விதத்தை கிரியிருந்தா அது முடிகிற திசையில என்ன செய்யணும்டா மூன்று மீட்டர் பெருசுக்கிற விதத்தை கிடுவோம் அது முடிகிற திசையில மூன்று மீட்டர் பெருசுக்கிற கத்துக்கிடுவோம் இப்ப தொடக்கத்தையும் முடிவே நினைக்கிறேன் இருக்கும் விளையா இருக்கும் அந்த விளையிருந்த பிரமாணம் அஞ்சு மீட்டர் பெருசுக்கிற இருக்கும் விளையிருந்த பிரமாணம் அஞ்சு மீட்டர் பெருசுக்கிற அதுக்குரிய அந்த கோணம் காரணமா இருந்தா இடையோட எவ்வளவு கோணம் அமைக்க மாட்டேன் மாதிரி இந்த சீட்டானா சொல்றேன் இந்த சீட்டா இது சீட்டாவா இருந்தா இந்த சீட்டாக்கு என்ன செய்யலாம்டா இந்த மூளை இந்த நாளையும் பட்டதுன்னா அது எதிர்பக்கத்திற்கு அயப்பக்கம் மட்டுமே இப்ப டேன் சீட்டா இந்த சீட்டா போடுற மாதிரி இருந்தா இங்க என்ன போடலாம்டா டேன் சீட்டா கேட்கலாம் டேன் சீட்டான்றது எதிர்பக்கத்திற்கு அயப்பக்கம் மூன்றுக்கு நாலு டேன் சீட்டான்றது இங்க என்ன இருக்கும்டா மூன்றுக்கு நாலு டீட்டா வந்தா என்ன இருக்கணும்னு சொன்னா அது நான் கோணம் தாக்கி போகணும் அப்படி இல்லைங்களும் டேன்வர்ஸ் மூன்று நாலு பாதிகள் மாதிரி கேட்கலாம் டேன்வர்ஸ் மூன்று நாலு பாதி அப்ப அந்த கிளையோட அல்லது கிழக்கு திசையோட எவ்வளவு கோணம் அமைச்சு இந்த மாதிரி போன வேலை விடலாம் கிளையோட டேன்வர்ஸ் மூன்று நாலு பாதி கோணம் அமைச்சு அது இங்க கிழவார திசை என்ன இருக்கணும் சொன்னா தெற்கு நோக்கி போன வேலை விடலாம் ரைட் அதை எழுதி கூட நடந்த கேள்வியா ஏனென்ன துணிக்கை கிழக்கு நோக்கி ஏனென்ன துணிக்கை கிழக்கு நோக்கி
ஏழியனின் துணிக்கை கிழக்கு நோக்கி. நாலு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கை. நாலு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கை. ஏழியனின் துணிக்கை கிழக்கு நோக்கி நாலு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கை. ஏழு துணிக்கை கிழக்கு நோக்கி நாலு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கை. பிஎன்என் துணிக்கை வடக்கு நோக்கி. பிஎன்என் துணிக்கை வடக்கு நோக்கி மூன்று மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிஎன்என் துணிக்கை வடக்கு நோக்கி மூன்று மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிஎன்என் துணிக்கை வடக்கு நோக்கி மூன்று மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனின் பி சார்பாக ஏயின் வேகம் யார்? 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 கண்டுகொள்ளும் ரெண்டு முறையாளையும் எழுதிக்கொள்ளும். இந்த முறையாளையும் எழுதி தனிப்பாற்ற முறையாளை நோட் பண்ணிக்கொள்ளும். நடந்து கூண்டு கண்டதாக இது ஒரு டிபார்ட்மெண்ட் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம். நீங்க நோட் பண்ணிட்டீங்களா இருந்தா நீங்க போகலாம்.